ராதா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? வந்தம்மா, என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டுருந்தா, அதான் போயிட்டு வரேன். நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா, ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மெதுவா பேசுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அக்கா, நான் உனக்கு கேக்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல் காய்ச்சல், எது சரின்னு சொல்லு. காதல். அந்த பொண்ணு கோர்ட்டு கிளாக் விசுனா அந்த பொண்ணு மாதிரி இல்ல? அவளே தான், பையன் யாருன்னு தெரியல. எவனோ ஒரு காலி பையன். எனக்கே விஷயம் தெரிஞ்சது. நீங்க ரெண்டு பேரும் பாத்துருக்காங்க. நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க. பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இருக்க ராதா. அப்பா சொல்றது ஏம்மா, நான் காதலிக்க கூடாதா? இதுல என்னமா பாவம்? அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்? கேட்டுக்க ஏம்பா, தனக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரு பெண் விரும்புறது தப்பா? எத்த தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேக்குற கேள்வியா இது? பரவாயில்ல, பதில் சொல்றேன். விரும்புறது தப்பு இல்ல. அதுக்காக பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க, அதுதான் தப்பு. என்கிட்ட பொய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம்? ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான். உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. இத சொல்லி நீ செய்கிற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குறேன் இல்ல? இல்லப்பா, வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்துதான் உங்க முன்னால நிக்கணும். பையன் பெரிய எடுத்த பிள்ளைன்னு சொல்ற, பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும். ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்சட் டெபாசிட் மானம் ஒண்ணுதான், அதை மறந்துடாத. என்ன ராதா அப்படி முக்கியமான விஷயம்? நம்ம கல்யாணம். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல. நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? நானே சொல்லிட்டேன். பெண்களே இப்படித்தான், ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது இல்லைன்னா அவசரப்படுறது. இல்ல ராஜா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அதை சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். வாங்க போலாம். இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும்? எப்பவோ ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது. அது இல்ல ராதா, நான் இப்ப டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் MBBS படிக்கணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன். இப்படியே 7-8 வருஷம் ஆயிடும். அதுக்கு முந்தையே எப்படி இருக்கட்டுமே. நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் விடனாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். பைத்தியம் பைத்தியம், ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு 7-8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறத எந்த அப்பா அம்மா தான் ஒத்துக்குவாங்க? அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேறொருத்தர கல்யாணம் படிக்கிறதா? வாட்ஸ் ராங் இன் இட்? காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் இட், காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. ரைட்? என்ன சொன்னீங்க? காதல் வேற, கல்யாணம் வேற, இல்ல? யூ ஆர் ரைட். காதலுக்காக பாடலாம் பாடலாம், எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல? ஒன் மோர் பாயிண்ட், ஃபைட் கூட பண்ணலாம். அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் கலங்க வரவே இல்ல? யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட்.
எனக்குன்னு ஒரு இனிச்ச வாயம் கிடைக்காமலா போயிடுவான். ஆனா நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல? பேபி, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். யூ என்ன நாய் மாதிரி உன் தேவையை தீர்த்துக்கிட்டு இப்ப திருவாஸ்கமா படிக்கிற என்ன விரட்டி விரட்டி வேட்டையாடிட்டு வேதாந்தமா பேசுற? நீங்க பாருங்க நடந்ததை மறந்துட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. பெத்த பாவத்துக்காகவும் மானத்தை காப்பாத்திக்கவும் ஏதாவது செய்து தானே தொலைக்கணும். உள்ளூர் மாப்பிள்ளை எவனும் வரமாட்டான், வெளியூர்ல முயற்சி பண்ணி பாக்குறேன். இனிமேலாவது உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு. சொல்றேங்க. You are all right. இன்னும் 8 மாசத்துல நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. காரணமே இந்த மாதிரி நடத்த கெட்ட பொண்ணுங்க தான். நடத்த கெட்டவன். ஆமா, நடத்த கெட்டவன். காரணம் கெட்டு போனது.